மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் சிதறுண்டு போக ஆரம்பித்துள்ளது. மம்தாவின் வலதுகரம் என வர்ணிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் சுவேந்த் அதிகாரி ஒரு மாதத்துக்கு முன் ஒரு எம்பி மற்றும் 5 எம்எல்ஏக்களுடன் மம்தா கட்சியிலிருந்து விலகி உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமானார். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் சினிமா காட்சி போல் ஒரு சம்பவம் நேற்று அரங்கேறியது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பியான சதாப்தி ராய் தனது முகநூல் பக்கத்தில் எனது தொகுதி மக்களுக்கு சனிக்கிழமை மாலை சரியாக 2 மணிக்கு முக்கிய செய்தி ஒன்றை தரப்போகிறேன் என தெரிவித்தார். தனது பிரபும் லோக்சபா தொகுதியில் உள்ள கட்சிக்காரர்கள் தன்னை மதிப்பதில்லை என சதாப்தி ராய் ஏற்கனவே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் பாஜகவில் சேரப்போவதாக மாநிலம் முழுவதும் அனல் பரவியது. பிரபும் தொகுதியிலிருந்து 3 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சினிமா நடிகை கூட. டெல்லிக்கு செல்ல விமான நிலையம் புறப்படுவதற்கு தயாராக இருந்த சதாப்தி ராய்க்கு மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜியிடமிருந்து அவசர அழைப்பு வந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவரான அபிஷேக் கட்டுப்பாட்டில்தான் இப்போது மம்தாவின் கட்சி உள்ளது என கூறப்படுகிறது. அவரை கொல்கத்தாவில் உள்ள வீட்டில் சதாப்தி ராய் நேற்று மாலை சந்தித்தார். நீண்ட நேர பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. பின்னர் பேட்டியளித்த சதாப்தி, நான் டெல்லி போகவில்லை, எனது பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அபிஷேக் பானர்ஜி உறுதியளித்துள்ளார். நான் திரிணாமுல் காங்கிரஸில் தான் இருந்தேன், திரிணாமுல் காங்கிரஸில் தான் இருப்பேன் என சத்தமாக முழங்கி பேட்டியை முடித்தார். கட்சி மாற இருந்த எம்பியை மம்தாவின் மருமகன் நேரில் அழைத்து சமாதானம் செய்திருப்பது இதுவே முதன்முறை.